நாம் எல்லாரும் இப்போது மிக ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விரதம் கந்தசஷ்டி விரதம் இந்த கந்தசஷ்டி விரதத்திற்கு எப்படி பூஜை செய்யணும் எப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் இதற்கான பலன்கள் என்னன்றது நம்ம பல பதிவுகளில் பல யூடியூப் சேனல்களில் நிறைய இருக்குங்க இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்துடன் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே பேச்சு வழக்கில் நமக்கு ஒரு வார்த்தை உண்டு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சஷ்டியாகிய விரதம் இருக்கும் பொழுது அகப்பையாகிய கரு குழந்தை உண்டாகும் அப்படின்றதுதான் பெரியவங்க வாக்கு இந்த விரதம் பொதுவாகவே ஏழு நாட்கள் அனுசரிக்கப்படும் திருக்கல்யாண வைபவத்துடன் தான் இந்த கந்த சிருஷ்டி விழாவானது முடியும் குழந்தை விரதம் வேண்டி இருக்கக்கூடியவங்க வந்து கணவன் மனைவியும் சேர்ந்திருப்பாங்க ஏழு நாள் ஆனால் இப்போ பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அவங்கவுங்க அவங்களுடைய உடல் நலத்திற்கு போல இந்த விரதத்தை இருந்துக்கலாம் ஏழு நாட்கள் அனுசரிக்கக்கூடிய விரதம் காப்பு கட்டிட்டு ஏழு நாள் இருக்கலாம் காப்பு கட்டாமலும் நீங்கள் விரதம் இருக்கலாம் மிக கடுமையாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிளகு விரதம் எடுப்பாங்க இது எப்படின்னா முதல் நாளில் ஒரு மிளகு மட்டும் தான் சாப்பிடுவாங்க வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ரெண்டாவது நாளில் இரண்டு மிளகு மூன்றாவது நாளில் மூன்று மிளகு அப்படின்ற கணக்கில் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கணும் சில பேர் இளநீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சில பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சிலர் வந்து கீரை வகைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு வேலை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சிலர் காலையில் சாப்பிடாம இரவு உணவை மட்டும் எடுத்துட்டு விரதம் இருப்பாங்க இந்த முறைகளில் எந்த முறை விரதம் இருக்கலாம் அப்படின்றது அவங்கவுங்க உடல்நிலை மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை பொறுத்து தான் அமைதுங்க அதே சமயம் விரதம் இருக்கக்கூடியவங்க உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும் உணவு சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடலில் வெப்பநிலையானது நிலையானது அதிகரிக்கும் இதனால் நிறைய தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருப்பது நம்ம உடல் நிலத்திற்கு ஆகாது அதனால கண்டிப்பாக இருக்கணும் மாதவிடாய் காலத்தில் சில கந்த சஷ்டினி விரதம் இருக்கு நினைக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் நினைக்கும் போது பூஜை அறைக்கு செல்லாமல் அந்த விரதம் இருக்கலாம் காப்பு கட்டி கொள்ளக்கூடாது வீட்டில் பெரியவங்க உறவினர்கள் இருந்திருந்தா ஒரு வருடம் தீட்டுன்னு சொல்லுவாங்க விரதம் இருக்கக்கூடாதுன்னு இரத்த சொந்தங்களாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வருடத்திற்கு விரதம் இருக்காமல் இருக்கணும் மற்றவர்களாக இருந்தால் தாராளமாக கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் முழு நம்பிக்கையுடன் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயம் குழந்தை வரும் வேண்டிய வரங்களையும் தேவையான நலன்களையும் தரக்கூடிய முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள்வார் முருகனை இருக பற்றி கொண்டு கடுமையாக கந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேறு பெற்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் இதற்கு சாட்சியாக இன்றும் கந்த சிருஷ்டி விழா நடைபெறக்கூடிய இடத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு ஆர்வங்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் சரியானதாக இருந்தது நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் நல்லதொரு ஆன்மீக தகவலுடன்